ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಿ ವಾರ್ತಾ ಸುರಾಣಾಮಪಿ ದುರ್ಲಭ ಮೇನಿರೇ ಭಗವದ್ರೂಪಂ ಶಾಸ್ತ್ರಂ ಭಾಗವತಂ ಕಲೌ. இந்த ஸ்லோகம் பாகவத புராணத்தின் சிறப்பை சொல்ல வந்தது. கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சப்தரூபமாகவே உள்ளார், பாகவத புராணத்திலேயே புகுந்துள்ளார். துவாபரயுகத்தின் இறுதியில் கண்ணன் பரமபதம் வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார். அதற்கு முன்னால் அவருக்கு மிகுந்த பிரியமான பக்தனான உத்தவர் அவரோடு இருக்க விருப்பப்படுகிறார். கண்ணன் உத்தவரிடத்தே, நானும் புறப்படப் போகிறேன், நீர் கந்தமாதன பருவத்தத்துக்கு போய், அதாவது பத்ரிகாசிரமம், அந்த இடத்துக்கு போய் யோகத்தில் இரும் என்று கூறினார். அதை ஏத்துக்கிறதுக்கு உத்தவரால முடியவில்லை. த்வத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே, உன்னை விட்டு பிரிந்து உன்னுடைய பக்தர்களெல்லாம் பூமியில எப்படி இருப்பார்கள், உன்னை தெரிஞ்சிக்கவே இல்லைன்னா அது வேற, உன்னோட பழகி இத்தனை தூரம் சந்தோஷமா இருந்த பிற்பாடு இப்ப திடீர்னு விட்டுட்டு போறேன்னால் அந்த பிரிவு நமக்கு தாங்காது என்று உத்தவர் கூறினார். அப்ப கண்ணன் அவரை சமாதானப்படுத்தி, நான் பாகவத புராணத்தில் புகுந்து விடுகிறேன், கலியுகத்துல யாரெல்லாம் என்னை சேவிக்கணும்னு ஆசை கொள்றார்களோ அவர்களெல்லாம் பாகவதத்தை வாசித்து கொள்ளட்டும், அதன் உருவத்திலேயே நான் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அப்ப கலியுகத்துக்குன்னு தர்மம் பகவானை தரிசிக்கணும்னால் அதை வார்த்தை ரூபத்தில் சொற்கள் ரூபத்தில் தான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அது பாகவத புராணமாக இருக்கலாம், நாம சங்கீர்த்தனமாக இருக்கலாம், இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அந்த புராணத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு தானே சொல்றது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகாத்மியத்தை முதல் நாள் பார்த்தோம், நேற்றைக்கும் ஒரு பாதி சொல்லியிருக்கேன். அதை எப்படி பண்ணணும், இது கொண்டும் பெரிய கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, வெட்கத்தை விட வேண்டும், உரத்த குரலில் பாட வேண்டும், குரல் வளம் இல்லாவிட்டால் மெதுவாக பாட வேண்டும், பாட தெரியாவிட்டால் சொல்ல வேண்டும், சொல்லவும் இயலாவிட்டால் நினைக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் நாமங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அது உயர்ந்ததாக பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எளிமையாக நம்மால் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம், ஆனால் செஞ்சு தான் தீர வேண்டும். நாமங்களை சொல்லுவதில் ஆனந்தம் இருக்கு. பகவான் நம்மை ரட்சித்து கொடுக்கிறார்னால் நாமங்களும் ரட்சித்து கொடுக்கும். இதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துண்டிருக்கார்கள். பாகவத புராணத்தில் இருக்கிற ஒரு கதையை பார்த்தாலும் சரி, இல்லை தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருமாலைங்கிற பிரபந்தம் அதில் இருக்கிற கதையை பார்த்தாலும் சரி, ரெண்டுமே நாமங்களுடைய ஏற்றத்தை தான் சொல்ல வர்றது. அஜாமிளன்னு ஒத்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீள். அவன் கான்யகுப்ஜ தேசம் என்னும் தேசத்தில் இருந்தார். நல்ல அந்தனர், வேதமெல்லாம் படித்தவர் தான். ஆனால் என்னமோ கோளாறு போல் இருக்கு, எல்லாம் மறந்து போச்சு. கைப்பிடித்த மனைவியோடு வாழலை, ஆறுக்கோ தாசன் ஆயிட்டார். அவ சிரிச்சா தான் இவர் சிரிக்கிறார், அவ போன வழியே இவர் போகிறார். இப்படியே வாழ்க்கை முடிய போகிறது. அப்போ நல்ல வாழ்க்கை இல்லை, பாபத்தை சம்பாதிச்சுனுட்டார். அதனால் இவருக்கு முடிய போகிற தருணத்தில் யமதர்மராஜனுடைய தொண்டர்கள் பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு இவர் வீட்டுக்கு பக்கத்தில் காத்துன்னு இருக்க ஆரம்பிச்சுட்டா. உயிர் போன உடனே தூக்கின்படணும். அந்த யமனுடைய உருவம் இவர் கண்ணில் பட்ட உடனே பயந்து போயிட்டார். இவருக்கு மொத்தம் 10 பிள்ளைகள், அதில் கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு பேர். இவருக்கு பயம் வந்துடுத்தோல்லையோ,
அதனால் நாராயணா நாராயணான்னு உரத்த குரலில் கூப்பிட்டார். நாராயணன் வெளியில் மைதானத்தில் விளையாடிருந்தான். விளையாடிருந்த பிள்ளை கிடுகிடுன்னு வந்தான். ஆனால் அவன் வருவதற்குள்ளாக பக்கத்தில் விஷ்ணு தூதர்கள் வந்து நின்றனர். ஏற்கனவே யமதூதர்கள் வந்துட்டா, இப்போ விஷ்ணு தூதர்கள் வரா. வந்தால் ரெண்டு பேருக்குள்ள பேச்சு போட்டி வந்துடுச்சு. யமதூதர்கள் கேட்குறா, நாங்கள் பாசக்கயத்தை வீச போகிறோம், நரகத்துக்கு கூட்டின்னு போக போகிறோம். விஷ்ணு தூதால் சொல்கிறா, முடியவே முடியாது, அவன் நாராயண நாமத்தை சொல்லியிருக்கான், அதனால் மொத்த பாபங்களும் போயெடுத்து நாங்கள் இப்போவே விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போக போகிறோம். ரெண்டு பேருக்கும் வார்த்தை தடித்தது. இது என்ன அந்நியாயமாக இருக்குது, வாழ்நாள் முழுக்க தப்பு தப்பாக வாழ்வானா, கடைசி நிமிஷத்தில் நாராயணான்னு சொல்லுவானா, அதுக்காக மோட்சத்துக்கு போயிட்டானால் அப்போ எல்லாரும் இதையே பண்ண ஆரம்பிச்சிருவாளே, நம்ம இஷ்டப்பட்டபடி வாழ்ந்துக்கலாம், கடைசி நிமிஷம் மாறிவிட்டால் எல்லாம் சரியாக போடும்னால் அப்படியெல்லாம் பாவங்களுக்கு மன்னிப்பெல்லாம் கிடச்சுவிடாது. மறுபடியும் என்னாகும், நேத்திக்கு கர்மங்களை பற்றி சொன்னேன்னு இல்லையோ, உடலும் ஆத்மா ஒன்றும் கர்மங்களே இல்லை, அடுத்த பிறவி கிடையாதுன்னா பெரும் குழப்பம் விளையும்னு. இப்போ இதுவாக தானே நடக்க போகுது, நாமங்களை சொல்லிட்டா பாபங்கள்லாம் தொலைஞ்சி போயிடும்னால் அப்போ யாருமே பாபத்தை பண்ணுவான், நாமத்தை சொல்லுவான். அது 2014 உண்டானது முடிஞ்சு போச்சு, இனிமேல் 2015 இருக்கிற பாவத்தை ஆரம்பிக்கலான்வான். எப்போ அதை போக்குறதுன்னா, அது அதனுடைய பங்குனி மாதம் வரட்டும். ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் பங்குனி மாதம் வந்தால் பாவத்தை தொலைச்சிடுவோம், சித்திரை மாதம் வந்தால் பாவத்தை ஆரம்பிச்சிடுவோம்னாண்ணா. அப்போ அது மறுபடியும் குழப்பம் இல்லையோ, அப்படி அனுமதிக்க முடியாது, இவனை கண்டிப்பாக யமலோகத்துக்கு தான் அழைச்சின்னு போகணும். இது அவா சொன்னான். விஷ்ணு லோகத்தவர்கள் சொல்கிறா, அப்படின்னா ஒருத்தன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். பகவான் நாமங்களை சொன்னால் பாபம் போகுங்கிறார், கங்கையில் தீர்த்தமாடினா பாபம் போகுங்கிறார், போகணும். நீர் இப்போ கங்கையில் தீர்த்தமாட்டுக்காக பாவம் போகாதுன்னு ஆரம்பிச்சுட்டா, பிராயசித்தம் பண்ணத்துக்காக பாவம் போகாதுன்னா அப்போ போகவே போகாதுன்னு ஆகிடும். அப்பவும் என்ன ஆகிடும், எப்படியுமே பாபம் போகிறது இல்லையா, நான் கெட்டவனாக இருந்து பழகிவிட்டேன், இப்படியே மீத வாழ்க்கையும் கழிச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா திருந்தரேங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் திருந்த வருவாளே தவிர அதுவே வர்றதில்லை. வாய்ப்பு கொடுத்தாலே ஒருத்தரும் திருந்தறதில்லை. இன்னும் திருந்தர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டால் யாருமே அப்புறம் நல்லத்துக்கு வரவே மாட்டான். அதனால் தப்பாக இருந்திருந்தால் கூட நாமங்களை சொன்னால் சரியாகித்தான் ஆணும். இது விஷ்ணு தூதாள் பேசுகிறான். ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஒரு பேச்சு வந்தது. இப்படி சொல்கிறே, இவன் தர்மந்தான் பண்ணியிருக்கான், விஷ்ணு லோகம் கூட்டின்னு போனோம்னுட்டு, தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, அதை சொல்லுங்கோன்னு ஒத்த ஒருத்தர் பேசிக்கிறான். வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யயா. வேதம் எந்த மார்க்கத்தை சரின்னு சொல்லித்தோ, எந்த செயலை சரின்னு சொல்லித்தோ அது தர்மம். அதை தவிர மற்றதெல்லாம் தத் இதரங்கள் அதர்மங்கள். வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யயா, அதுக்கு வேறுபட்டதெல்லாம் அதர்மம் என்று இவா பதில் சொன்னான். அப்புறம் ஒத்தருக்கொத்தர் பேசினுட்டு யமதூதர்களுக்கு கோபம் வந்துடுது. இவா விடவே மாட்டேங்கிறா. அதனால் நாம் நேராக போய் யமனிடத்திலேயே புகார் பண்ணுவோம், இங்கே இருங்கோ, நீங்களும் அழைச்சின்னு போகக்கூடாது, நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்டுன்னு வந்துட்டு அப்புறம் விடுறோம், நீங்கள் கூட்டின்னு போகலாம் என்ன. நேராக இவாழலாம் வந்தால் யமதர்மராஜனிடத்தில் போனால் தூரக்கேந்து சத்தம் போட்டு வந்தாளாம், பிரபு யமதர்மராஜனே நாங்கள் தோத்துட்டோம். இவர் சொன்னார், ஏன் சத்தம் போடுறீ, என்ன வேணுமோ கொஞ்சம் மெதுவாக வந்து பேசக்கூடாதா, இப்போ என்ன ஆயிடுத்து, யமபட்டணத்திலேயே ஆபத்தா, நமக்கு ஆபத்துன்னா யமலோகம்னு தெரியும், யமலோகத்துக்கே ஆபத்துனால் என்னமோ நடந்திருக்கு போல் இருக்கு, கிட்டக்க வாங்கோ, சத்தம் போடாதீங்கோ. அவ வந்து சொன்னா, உலகத்துக்கு நீர் சுவாமியா இல்லை இந்த விஷ்ணு சுவாமியா, முதல்ல எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சாகணுப்போ, நீர் தான் உலகத்துக்கு தலைவனா இல்லை வேற யாரான தலைவர் இருக்காரா, நாங்கள்லாம் உங்களைத்தானே தலைவன் நினச்சிட்டு இருக்கோம், கடமையாற்ற போனால் ஆற்ற முடியாமல் தடுக்கிறார்களே, இதுக்கு யார் கேள்வி கேட்க போகிறது என்று சத்தம் போட்டு சொன்னாலும். அதுக்கு விஷ்ணு புராணத்தில் பராசரர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், வததி மஹ்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அன்னிரணாம் ந வைஷ்ணவானாம். நீ ஒரு நல்ல கேள்வி கேட்டு பாருங்க, யார் லோகத்துக்கு பிரபு, உலகத்துக்கு சுவாமி யாருன்னுட்டு, வாஸ்தவம் நாங்கள் சுவாமி தான், ஆனால் யாருக்கு தெரியுமா, பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சுவாமிகள், யாரெல்லாம் பக்தர்களோ அவர்கள் எங்களுக்கு சுவாமிகள்னு உண்டாவா, யார் பக்தன் இல்லையோ அவனுக்கு நான் தலைவன், பக்தனாக இருந்தா அவன் தான் எனக்கு தலைவன், அவன் திருவடியை பற்றி நான் பிரார்த்தியர்த்தம் வாங்கிட்டு போடுவேன். அதனால் நீங்கள் சத்தம் போட்டு சொல்லாதீங்க, கிட்டக்க வாங்க, என்ன சமாச்சாரம். அப்போ இந்த அஜாமளன் கதையாக சொன்னான், இந்த மாதிரி எங்களை தடுத்துட்டா நல்லது பண்ண விடலே, அவனை நரக்கத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கணும்னால்
யமன் கிட்டக்க கூட்டு சொன்னார், இனிமே அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. என்ன இப்படி சொல்லிட்டீர்? அப்ப பாபம் பண்ணவனெல்லாம் பாசக்கையத்த போது கூண்டு வர வேண்டாமா? முதல்ல நீங்க பாவம் பண்ணவனான்னு பாருங்க, பார்த்துட்டு அவன் பக்தனா இல்லையான்னு பாருங்க. அவன் பிற்காலத்துல திரிந்தவனா இருந்தால் அப்ப அவன் வீட்டுக்கு போக வேண்டாம். அப்படியே ஒருவேளை நீங்க போனீனாலும் ரெண்டு மூணு பிரதட்சணம் பண்ணிட்டு அவன் பாத தூளி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்துடுங்கோ. சத்தமெல்லாம் போடாதீங்க, நம்ம பிரபாவத்தை அவங்ககிட்ட பேசாதீங்க. பிரபுரகம் அன்னனாம் ந வைஷ்ணவானாம், வைணவர்களுக்கு பக்தர்களுக்கு நான் பிரபு இல்லை, அவர்கள் தான் எனக்கு பிரபுக்கள். இதை கேட்டுட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போட்டா யமதூதர்கள்லாம், போய் இனிமே நமக்கு வேலை கிடையாது போல் இருக்கு, இவரே எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார் என்று திரும்ப வந்தா விஷ்ணு தூதாள்கிட்ட சொன்னா, நாங்க விட்டு கொடுத்துட்டோம், நீங்களே கூட்டின்னு போங்கன்னுட்டு ஆனந்தமா விஷ்ணு தூதர்கள் தங்கத்தேர்ல ஏத்தி உட்காத்தி வச்சிருந்தா கிடுகிடுகிடுன்னு நம்ம ஆகாசத்தை நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்ன? அப்படியா, என்ன தப்பு வேணா பண்ணிட்டு கடைசி நிமிஷம் நாராயணான்னு சொன்னா கிளம்பி போயிடலாம். இதுதான் சுவாமி நாங்கள் தெரிஞ்சுல கருத்து. இப்போ அதனால இப்போ கிளம்பின உடனே தப்ப கணக்கெடுக்க வேண்டியதுதான், என்னென்னலாம் பண்ணலாமுன்னால் அது இல்லை. இதுக்கு கருத்து இப்போ சொல்ல வந்தது என்ன? இவ்வளவு தவறுகளும் இழைத்தவன் ஒரு நிமிஷம் நாமத்தை சொன்னதுக்காக இவ்வளவு உயர்ந்த பதவி அடைந்தானால் அப்ப வாழ்நாள் முழுக்க நான் அதை சொல்லியிருந்தா அப்ப எனக்கு எப்பேற்பட்டவது கதை கிடைச்சிருக்கும்? ஒரு நிமிஷம் பண்ணவனுக்கே இத்தனை கிடைக்கிறதே, தப்பு பண்ணவனுக்கே இத்தனை கிடைக்கிறதே, அப்ப நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன்னா எவ்வளவு நன்னா கிடைச்சிருக்கும்? அந்த எண்ணம் தான் வர வேண்டும். நாமங்களை சொன்னா போறும், அர்த்தம் கூட தெரிய வேண்டாம், பொருள் விளங்காமல் சொன்னா கூட நாமங்கள் பலத்தை கொடுக்கும். இது நேத்தோ முந்தானோட சொன்னோம் இல்லையோ, இதை கேட்டவொடனே என்ன தோணும்? ஆக மொத்தத்தில் நாள்லேருந்து நான் சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு ஒரு பெயருக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சுட்டு இருந்தேன். வந்த உபன்யாசகர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டார், அதனால இனிமே நான் அதை கத்துக்கிறதாவே இல்லை. அது மூழிட வேண்டாம். இப்போ பொருள் தெரியாம சொன்னாலே இத்தனை பலத்தை கொடுக்கும்னா அப்ப பொருள் தெரிந்து சொன்னா எவ்வளவு பலன் கிடைக்கும்? அந்த கோணத்துல தான் நம்ம பார்க்கணுமே தவிர வேண்டான்னு தள்ளி விடுற கோணத்துல பார்க்க கூடாது. எப்படி மேற்கொண்டு செய்யலாம்னு தானே பார்க்க வேண்டும். இப்ப இந்த கதையில இருந்து ஒரு முக்கிய கருத்து, நாமங்களை சொன்னார் முக்தி அடைஞ்சு விட்டார், பாப்பங்கள் தொலைஞ்சு படுத்து உண்மை. ஆனா திடீர்னு இந்த மாதிரி நாமங்களை சொன்னா மொத்த பாபமும் போயிடும்னால் அப்ப எல்லாரும் பாபம் பண்ணிட்டு இதை ஒரு தப்பிக்கிற வழியா வச்சு நட மாட்டாளா? கேள்வி வரும். நேர நாமம் சொன்னதுக்காக அவனுக்கு முக்தி கிடைக்கல. ஏன் கிடைச்சதுனால் இத்தனை நாளும் தப்பு பண்ணானோ இல்லையோ. இப்ப நாராயண நாமத்தை கூட்ட உடனே ரெண்டு பேர் பக்கத்துல வந்தா, இது யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் ரெண்டு பேரும் பக்தர்கள், யமதூதர்களும் பக்தர்கள் தான், விஷ்ணு தூதர்களும் பக்தர்கள் தான். அப்ப பாகவதாள் இல்லையோ, பக்தன் பாகவதன், பாகவதர்களோட இவன் ஒரு அரை மணி படுத்துனானா? இவன் தான் மரணப்படுக்கையில் இருக்கானே. அப்ப இவாள் நிக்கிறா அவாள் நிக்கிறா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, சத் சங்கம் கிடைச்சது. முதல் தரமா வாழ்க்கையில் அவனுக்கு சத் சங்கம் ஏற்பட்டிருக்கு. போ, இவர்களும் சத்துக்கள் இவர்களும் சத்துக்கள், ரெண்டு பேருடைய சங்கத்துல கூட்டத்துல தான் இவன் படுத்துட்டு இருக்கான். சத் சங்கம் பாகவதர்களோட சேர்க்க கிடைத்தாலே நம்ம மனசு நன்னா மாறுறதுக்கு ஆரம்பிச்சுடும். இதுதான் அவன் இடத்துல முதல்ல நடந்தது. சத் சங்கம் கிடைச்சது, மனசு பண்பட ஆரம்பிச்சது, தப்பு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், ஓ இந்த தப்பை இத்தனை வருஷம் பண்ணியிருக்க வேண்டாம் போல் இருக்கேன், இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நாராயணான்னு சொன்னதுக்கு எனக்கு பரிஞ்சுண்டு விஷ்ணு தூதர்கள் இவ்வளவு தூரம் பேசுறாளே, நான் தான் அவளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் போல் இருக்கு. இது இல்லாம இருந்திருந்தா நேரையே பெருமாள் அடைச்சின்னு போயிருப்பார், தேவையில்லாத எனக்காக யமதூதாள்கிட்ட சண்டை போட வச்சுட்டேனே பெருமாளே அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்ப அது அனுதாபமாகிறது. இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.